விஆர் நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வாட்ஸ்அப் அப்டேட்டின் படி ஃபார்வேர்ட் மெசேஜை 5 நபர்களுக்கு மேல் செலக்ட் பண்ணி அனுப்ப முடியாது. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் நாம் எவ்வாறு 5 நபர்களுக்கு மேல் செலக்ட் செய்து மெசேஜ் அனுப்புவது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே தெரியும் 3 புள்ளியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள காண்டாக்ட் லிஸ்ட்லாம் வரும். இதில் யாருக்கெல்லாம் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையுமே இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இது ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் ஆகுதுன்னு பயப்படாதீங்க. இதில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் தனித்தனியாக தான் சென்ட் ஆகும். இப்போ நான் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அது எப்படி அவங்களுக்கு சென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நாம் ப்ராட்காஸ்ட் மூலமாக அனுப்பியிருக்கிறதால இந்த மாதிரி சிம்பல் காட்டுது. நாம் இப்போ க்ரியேட் பண்ண ப்ராட்காஸ்ட் பேஜுக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராட்காஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே தெரியும் ரெசிபியான்ஸுங்கிற நேமை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்க பென்சிலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுன்னு நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் மெசேஜை சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.